ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஜேகேஎஸ் எக்ஸ்பீரியன்ஸில் கிரிக்கெட் டியூட்டோரியல் பார்ட் 1. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு யூஸ் ஃப்ரண்ட் ஃபுட் இன் எ கரெக்ட் வே அப்படின்ற விஷயத்தை. இந்த பார்த்தீங்கன்னா, இங்கே பக்க பசங்க வந்து ட்ரிபிள் எஸ் ஸ்போர்ட்ஸ் ஜோன் கிரிக்கெட் அகாடமி அப்படின்னு ஒன்று இருக்குது ரெட்ஹில்ஸில். ஸோ அதில் வளர்கிற பசங்க, இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆடுறாங்கன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபுட்டு, பேக் ஃபுட்டு, இது மாதிரி ட்ரில் வந்து எப்போவுமே டெய்லி நடக்கும். அந்த ட்ரில்க்கு அப்புறம் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க விளையாடுறதுக்கு. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் ட்ரில்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உடம்பு ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதுக்கப்புறம் தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க விளையாடுறதுக்கு. ஸோ அதனால் இது முதல்ல ஃபண்டமெண்டல், இதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் போகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்டை கரெக்ட் வேயில் யூஸ் பண்ணணும், அது மூலமாக என்ன ஆடணும், எப்படி ஆடணும் அப்படின்ற விஷயத்த தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிற்கும் போது இங்கே வரப்பால் இங்கே போய் ஆட்டோன்னா இது தலை கீழே குனிஞ்சிடணும். இது ஏந்திக்கிறது பார்த்தா இப்படி குனிஞ்சோம்னா இது பற்றும். உனக்கு உன்னோட ஏம் என்னென்னா, பால் இங்கே படணும்னு நினச்சி தான் ஆடணும், சரியா? ஸோ அப்போ தான் வந்து இது இது குனியும் போது இது கரெக்டாக இருக்கும். இதை நின்றுனே ஆடணும்னா இங்கே தான் போடும், இல்லை இல்லை வேறு மாதிரி பண்ணணும், இங்கே தான் போடும். கரெக்டாக பண்ணணும்னா இந்த ஷார்ட்ஸ் இதுதான் ஆடணும். அதே போல் இந்த கால் வந்து இப்படி இருந்தால் இப்படி ஆடக்கூடாது. அதே போல் நேராக நிற்கிறோமா, இதுதான் இங்கே நிற்கக்கூடாது, இது ஊனவும் கூடாது. இதுதான் இங்கே போய் டிஃபென்ஸ். ஸோ டிஃபென்ஸ் வைக்கும் போது கூட இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டிஃபென்ஸ் வைக்கணும்னா, இந்த பேட்டோட ஸ்டிக்கர் வந்து எதில் இருக்கோ தெரியும், போலர் இருக்கோ இல்லை ஃபீல்டர் இருக்கோ தெரியும். இப்படி ஆடணும்னா நல்லா இருக்காது, இப்படி ஆடினா நல்லா இருக்காது. சரிதான், இப்போ அப்படி ஆடினா தான் கரெக்டாக இருக்கும். ஆடும்போது முடிஞ்ச வரைக்கும் Yeah.